வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்டைரக்டில் வந்துருக்கக்கூடிய ரீசெண்டாக நோ சிக்னல் கம்ப்ளைண்ட், இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சன்டைரக்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்டைரக்ட் டீடெயில்ஸில் ரீசெண்டாகவே நோ சிக்னல் கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. நேற்று அதுக்கு முந்தின நாளிலிருந்து வந்துட்டுருக்கு. கண்டினியூஸாக ஒரு சில கஸ்டமருக்கு இது வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா E48-32 இந்த மாதிரி இமேஜ் இருக்கும், இல்லை அப்படின்னா 50-32 இருக்கும், சர்ச்சிங் ஃபார் சிக்னல் அப்படின்னு இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணியிருப்பீங்க, டூல்ஸில் போய் 0000 போட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணதுக்கப்புறம் 50-32 அப்படின் இருக்கும். இது வந்து நோ சிக்னல், அதாவது சிக்னலே இல்லை அப்படினாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இந்த கம்ப்ளைண்ட் எதுக்கு வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சன்டைரக்ட்டில் இப்போ டெக்னிக்கலாக ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஹெச்டி சிக்னல் வந்து நியூ ட்ரான்ஸ்பண்டர் நியூ டிபி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில டிபி வந்து டெலிட் ஆகிட்டு நியூ டிபி மாதிரி அப்டேட் பண்ணாங்க, அவங்களுடைய சிக்னல் வந்து அப்டேட் பண்ணாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சில டிஸ்ஸு வந்து லோ சிக்னலாக இருக்கும். ஸோ அது இது எதனால் வருது அப்படின்னா, உங்கள் எல்என்பி வீக்காக இருந்தால் வரும், இல்லை அப்படின்னா உங்கள் டிஸ் ஃபிட்டிங் லூஸ் ஆயிருந்துச்சு, ஒரு சில ஸ்க்ரூ வந்து இதாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபிட்டிங் வரும். இல்லைனாலும் ஃபிட்டிங் சரியில்லை அப்படின்னாலும் லோ சிக்னல் வரும். 40-50 தான் சிக்னலே இருந்திருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பிக்சர்லாம் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சன்டைரக்ட் தரப்புலேருந்து கம்பெனி தரப்புலேருந்து டெக்னிக்கலாக வந்து அவங்களுடைய சர்வரில் மெயின்டைன் பண்ணாங்க, சேட்டலைட்டில் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிற அந்த லோ சிக்னலும் போயிடும் நமக்கு. ஸோ ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிக்னல் 70-80 இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிக்னல் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி லோ சிக்னல் இருக்கக்கூடிய டிடிஎச் எல்லாமே லோ சிக்னலாக ஃபுல்லாகவே சிக்னலை இழந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னீஷியனை கால் பண்ணி வந்தால் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இப்போ வந்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை ஈஸியாக நம்மளே சரி பண்ணிக்க முடியும். அப்படி முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா டெக்னீஷியனை கால் பண்ணிடுங்க, ஓகேங்களா? வேறு எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாம். டெக்னீஷியனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்ஸை லைவில் பார்க்கலாம். இப்போ நான் காமிச்சிட்டுக்கூடிய டிஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு டிஸ்ஸு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா நோ சிக்னல் கம்ப்ளைண்ட் நம்ம வந்திருக்கோம். எல்என்பி எல்லாமே புதுசு தான், ஓகேங்களா? இந்த எல்என்பி மட்டும் நீங்கள் வந்து லைட்டை அப் பண்ணிங்கன்னா போதும். அதாவது எல்என்பி டவுனில் இருக்கும், கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி மேலே லைட்டாக வச்சிங்க அப்படின்னா சிக்னல் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும், எல்லா சேனல்ஸுமே ரன் ஆகும் உங்களுக்கு. இதுதான் ட்ரிக்கு. நீங்கள் இதுக்காக எந்த ஒரு ஸ்க்ரூ போல்ட்டையும் லூஸ் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த டெஸ்டர் இருந்துச்சுன்னா போதும், அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிக்கிங்க. எல்என்பி கிளாம்பிள்ட கூடிய ஒரு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை லூஸ் பண்ணிட்டு இந்த எல்என்பி மட்டும் மேலே தூக்குன மாதிரி வச்சிங்க அப்படின்னாலும் போதும். இப்போ வந்த கம்ப்ளைண்ட்டை 100% நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு டிஸ்ஸை காமிக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா நேற்று ஃபுல்லாகவே இந்த ஒரு 3 நாளாகவே இந்த கம்ப்ளைண்ட் தான் நாங்கள் அட்டன் பண்ணிட்டு. இந்த எல்என்பி மட்டும் இருக்கிற பொசிஷன்லேருந்து லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் ஆப்போசிட் சைடு திருப்பி விட்டுறாதீங்க, ஓகேவா? அப்படி மேலே திருப்பி எங்களுக்கு படம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் கேர் கால் புக் பண்ணுங்கள். இப்போ நான் டிஸ்பிளேயில் கஸ்டமர் கேர் நம்பர் தந்திருக்கேன், இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன் எலக்ட்ரானிக் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் சார்ஜ் கண்டிப்பாக 200 ரூபா கேட்பாங்க. வேறு ஸ்பேர் போயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும், ஓகேங்களா? ஆன் தி ஸ்பாட்டில் டெக்னீஷியன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிட்டுக்கூடிய டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டெல் டிஸ்ஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சன்டைரக்ட் சிக்னல் தான் இருக்குது, டிஸ்ஸு மட்டும்தான் ஏர்டெல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்என்பி பொசிஷன் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்கு, லைட்டாக மேலே அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இப்போ வந்துருக்கக்கூடிய சிக்னல் ஃபால்ட்டை 100% சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நியூ டிபிலாம் மீட்டரில் எடிட் பண்ணாதீங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்என்பியினுடைய ஸ்க்ரூ மட்டும் லூஸ் பண்ணிட்டு லைட்டாக மேலே அப் பண்ணிங்க அப்படின்னா போதும். இப்போ வந்துருக்கக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்டை நம்மளால் 100% கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதற்காக ஒரு சில இமேஜெலாம் சன்டைரக்ட் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நியூ டிபி வந்து லான்ச் பண்ணிக்கிறோம், இதை வந்து உங்கள் மீட்டரில் செட் பண்ணிக்கங்க அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. 12-316-30,000 ஹரிசாண்டல். ஸோ இந்த இதை மட்டுமே யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் மீட்டரில் இருந்து லைவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய மீட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான், 68% சிக்னல் வருது. இது டிபிசி யூரிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா 80-90 சிக்னல் வரும், அது கம்பெனி பொறுத்து மாறும். ஸோ இவ்வளோ சிக்னல் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ வந்துருக்கூடிய இந்த சன்டைரக்டில் நோ சிக்னல் கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ண முடியும், ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் டெக்னீஷியன் ப்ளஸ் சன்டைரக்ட் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.